Hi friends, welcome to India Special. India Pradha. Kamangalora na nandar pathungal thori thenmari. Naneki green leaf vegetables. கீரைகள்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த கீரைகளை நான் எப்படி சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்றத உங்கள்ட்ட காமிக்க போறேன். கூடுமான வரைக்கும் கீரைகளை வாங்கணும்னா யூஸ் பண்ண பாருங்க. ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வீட்டுக்கு அருகாமையில கீரைகள் கிடைக்காது அப்படின்ற நிலைமையில மட்டும் நீங்க வாங்கி ஸ்டோர் பண்ணா போதும். கீரைகளை வாங்கி உடனே சாப்பிட்டாதான் உங்களுக்கு உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமும் கூட. இதுக்கு நான் பாத்தீங்கன்னா சிறுகீரை, வெந்தயக்கீரை, புதினா வாங்கி வச்சிருக்கேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியும் கூட. அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க அடிக்கடி வெந்தயக்கீரை உடம்புல சேர்த்துக்கத்தால உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்துல இருந்து குணமடைய வாய்ப்புகள் இருக்கு. புதினா உடம்புக்கு ரொம்ப நல்லது, சீக்கிரம் நம்மளுக்கு டைஜஷனுக்கு உதவுது. புதினாவை வாங்கி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சட்னி யூஸ் பண்ணிக்கலாம், புதினா டீக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சிறுகீரை, நம்ம எல்லாருக்குமே தெரியும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கீரைகள் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா வயதினருக்கும் கீரைகள் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கலாம். இது நான் எப்படி கிளீன் பண்ணணும்னு பாக்குறேன். முதல்ல ஒரு பேப்பர் போட்டு வச்சிருக்கேன். அந்த பேப்பர்ல சிறுகீரை எடுத்து வச்சுக்கிறேன். சிறுகீரையை முதல்ல கட் பண்ணிடுங்க, நாட்டை கட் பண்ணிட்டு இது மாதிரி விரிச்சு வச்சுக்கிறேன். விரிச்சு வச்சுட்டீங்கன்னா உள்ள இருக்கிற சின்ன சின்ன கீரைகள் இருந்தாலும் எடுக்க ஈஸியா இருக்கும், அழுகின கீரைகள் இருந்தாலும் ரிமூவ் பண்ண ஈஸியா இருக்கும். சில டைம்ல உங்களுக்கு தேவையில்லாத கீரைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மண்ணுகள் கீழே கொட்டவே கொட்டாது, பேப்பர்லயே கொட்டும். நம்மளுக்கு கிளீன் பண்ணதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, சிறுகீரையை நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கீரையோட வேர்பகுதியில் நிறைய மண்ணுகள் இருக்கும், அதனால கொஞ்சமா கீரை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு முதல்ல வேர்பகுதியில கட் பண்ணி எடுத்துடுறேன். வேர்பகுதி முதல்ல கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கிளீன் பண்ண ஆரம்பிச்சோன்னா மண்ணு எல்லாம் பார்த்தீங்கன்னா பரவாது, நம்ம கீரை கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதே மாதிரி பேப்பர் போட்டு யூஸ் பண்ணதுனால மண்ணு கீழே தான் கொட்டாது, பேப்பர்ல தான் கொட்டும். நம்மளுக்கு பாருங்க, இந்த மாதிரி எல்லா கீரையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணும் போதே கீரைகள் உள்ள இருந்து அழுகன கீரைகள், பழுப்பு நிற கீரைகள், தேவையில்லாத கீரைகள் இருந்தா நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. தேவையில்லாத கீரைகள், தேவையில்லாத பொருட்கள் போட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சா நம்ம உடம்புக்கு உபாதைகள் வர சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சிறுகீரைகள் எல்லாமே நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பாத்தினாலே உங்களுக்கு கிளீன் பண்ண மாதிரி இருக்கும், ஆனா நம்ம வேர்பகுதி மட்டும் தான் கட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம ஃபுல்லா நம்ம கீரையை கிளீன் பண்ணல. இப்ப அடுத்தது வெந்தயக்கீரை எடுத்துக்கிறேன். வெந்தயக்கீரையை அந்த மாதிரி நாட் கட் பண்ணிட்டு பிரிச்சு வச்சுக்கிறேன். அதுல இருக்க சின்ன சின்ன கீரைகள், அழுகின கீரைகள் இருந்து எடுத்துடலாம். இப்போ இதனுடைய வேர்பகுதி நம்ம கட் பண்ண போறோம். இது வேர்பகுதி சல்லி வேரா இருக்கிறதால மண்ணுகள் அதிகமாவே இருக்கும், ரொம்ப திக்காம இருக்கும். இவை கீரை எடுத்துக்கங்க, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கங்க. அதே மாதிரி வேர்பகுதி கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா கீரையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்க, இப்பயும் வெந்தயக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்ப வெந்தயக்கீரையை நான் கிளீன் பண்ணி எடுத்துக்க போறேன். வெந்தயக்கீரையில கீரையை மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம், அதனோட காவுப்பகுதி நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால கீரையை மட்டும் கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்ல நல்ல கீரைகள்லாம் பார்த்து நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது பாருங்க, வெந்தயக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி நான் சிறுகீரையை ரெடி பண்ண போறேன். சிறுகீரையோட தண்டு பகுதி மெலிசா இருந்தால் நம்ம யூஸ் பண்ணுவோம், ரொம்ப மிருதுவான தண்டு, அதாவது முத்தன தண்டா தான் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மெலிசான தண்டா இருந்தால் நம்ம சாப்பாட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால அப்படியே கீரையோட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலையும் கீரை, நல்ல கீரைலாம் பார்த்து கட் பண்ணி எடுத்துட்டு அதோடைய கதிர் பகுதி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், கதிர் பகுதி அப்படியே விட்டுடுங்க. எல்லா கீரையும் நானும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு ஏத்திக்கீரையும் ரெடி ஆயிடுச்சு, சிறுகீரையும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ தட்டு வச்சிருக்கேன், தட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சிருக்கேன். அதில் ரெடி பண்ண மேத்திக்கீரை முதல்ல எடுத்து போட்டுக்கிறேன். பாருங்க, எல்லா கீரையும் எடுத்து போட்டுட்டேன். எல்லா பக்கத்துலையும் இந்த பேப்பரால நம்ம ஃபோல்ட் பண்ண போறோம். கீரை வெளியே தெரியவே கூடாதுங்க, அதுதாங்க. அப்பதான் உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கும், தண்ணி ஊத்தாம இருக்கும். உள்ள இந்த மாதிரி ஃபுல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சிருங்க பேப்பர்ல வச்சு. உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னு நினைச்சா நீங்க நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாங்க. இது மாதிரி நல்லா ஃபுல்லா சுத்திட்டேன், சுத்தி இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் ஒரு துணி பேக் எடுத்துக்கிறேன். நான் பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ண மாட்டேன். துணி பேக்ல இந்த கீரையை உள்ள வச்சு ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே மாதிரி சிறுகீரையை நான் டிஷ்யூ பேப்பர்ல சுத்த போறேன். டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க, இதில் சிறுகீரையை போட்டுக்க, அதே மாதிரி சுத்தி வச்சிருங்க. நீங்க கீரை யூஸ் பண்ண பிறகு இந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து கிச்சன் மேடை கிளீன் பண்ணதுக்கு, உங்க ஸ்டவ் கிளீன் பண்ணதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் ஆகாத டிஷ்யூ பேப்பர். இப்ப எல்லாத்தையும் சுத்தி வச்சுட்டேன். இப்ப இதையும் நான் அதே பேக்ல வச்சு மூடி வச்சுட்டு போறேன். இப்ப அதே துணி பேக்ல இந்த கீரை எடுத்து வச்சுட்டேன். என்கிட்ட ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸில் உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை மாதிரி பண்ணுறதால உங்களுக்கு உள்ள தண்ணி இறங்கவே இறங்காது, அதனால உங்களுக்கு ஒரு வாரம் நாளும் கெடாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் கீரை வாங்கணும்னா யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க, அதான் உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமும் கூட. இது பாருங்க, அதே மாதிரி புதிதாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கிளீன் பண்ணி. அதனால சில்லர் பாக்ஸ் எடுத்துக்கிறேன், அதில் டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன், அதில் கிளீன் பண்ண புதினாவை போட்டுங்க. போட்டு மேலே இன்னொரு டிஷ்யூ பேப்பர் வச்சு மூடிடுங்க. தண்ணி உள்ள போகாம இருக்கணும், அப்பதான் புதினா கெட்டு போகாம இருக்கும். தண்ணி உள்ள போச்சுன்னா உங்களுக்கு கருப்பாயிடும் புதினா. இப்போ க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன், உங்களுக்கு புதினாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்க ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் கீரைகளை உடனே யூஸ் பண்ண பாருங்க, அதோட நமக்கு நல்லது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.